நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருப்போம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நல்லா யோசிக்கவே முடியாது, ஒரு நல்ல முடிவை அப்போ நம்ம எடுக்கவே மாட்டோம், தேவையில்லாத வார்த்தைகள் எதையாவது பேசிடுவோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இதை பண்ணோம், இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கவே கூடாதோ, இந்த சுச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வந்தால் நம்மளே நம்ம மறந்துடுவோம். ஆனால் சில நபர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் கொண்டு போய் வச்சாலும் ரொம்ப காமாக இருப்பாங்க, ப்ரெஷரை பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, இது என்னோடய பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் அந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி அதை செய்கிறாங்க அப்படின்னு கவனித்து பார்த்தா, நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்க எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல அவங்க வைப்பாங்க. ஒரு பொருள் எடுத்து வேற ஒரு இடத்துலையோ இல்லை அதுக்கு இல்லாத ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. எல்லா பொருளுக்கும் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த பொருள் இருக்கும். இதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கும் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் அதுக்கான பதிலை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன், நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன், நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு வரப்போ நம்ம உடம்புல என்ன நடக்குது, கார்டிசால்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது, ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது, அட்ரினலைன் அப்படின்ற இன்னொரு ஹார்மோன் சுரக்குது. இதெல்லாம் எதனால் சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு இடத்துலேருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். பொதுவாக ஆதி காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா, ஏதோ ஒரு எனிமிக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு சிங்கம் புலிக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வரும். அந்த சமயத்தில் நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஹார்மோன்ஸை சுரந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் பண்ணோம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆஃப் பண்ணோம். ஏன்னா நம்மளே இன்னொருத்தவனுக்கு உணவாக போகிறப்ப நம்மளோட உணவை செரிமானம் பண்ணுன்ற தேவை கிடையாது, இங்கேருந்து முதல்ல ஓடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட லாஜிக்கல் திங்கிங்கையும் ஆஃப் பண்ணிடுது. அதனால தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நம்மளால் ரொம்ப தெளிவாக யோசிக்க முடியல, தெளிவான முடிவுகளை ரொம்ப சுலபமான முடிவுகளை கூட சரியாக எடுக்கவே முடியல. டேனியல் கேன்மேன் அப்படின்ற நோபல் பிரைஸ் வாங்கின இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிவ் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரீமார்ட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னு தெரியும். ஒரு விஷயம் செத்து போனதுக்கப்புறம், ஒரு விஷயம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது போஸ்ட்மார்ட்டம். ப்ரீமார்ட்டம்ன்றது இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டான விஷயம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது எப்படிலாம் தப்பாக போய் முடியலாம் அப்படின்னு யோசிக்கிறது. அப்படி யோசித்ததுக்கப்புறம் அந்த விஷயம் தப்பாக போய் முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தோட எஃபெக்டை குறைக்கிறதுக்காவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதுதான் ப்ரீமார்ட்டம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ இந்த ப்ரீமார்ட்டமை நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறார். அதில் முதல் உதாரணம் என்னென்னா, அவங்க எல்லாரும் எடுத்த இடத்துல அவங்களோட பொருளை வைக்கிறாங்களாம். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எடுத்த இடத்துல பொருளை வைக்கணுன்றது அவ்வளோ பெரிய விஷயமான. ஆனால் இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு பிரெயின் சயின்ஸை அவர் சொல்கிறார். நம்ம மூளையில் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன பண்ணணும்னா, ஸ்பேஷியல் மேப்பை ஞாபகம் வச்சுக்கும். எந்த இடத்துல மரம் இருக்குது, எந்த மரத்தில் எந்த பழம் கிடைக்கும், எந்த இடத்துல மிருகங்கள்லாம் இருக்குது, எங்கே போனால் தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல குகை இருக்குது, எங்கே எனிமிலாம் இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த ஹிப்போ கேம்பஸ். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, லண்டனில் இருக்கிற டிரைவர்ஸோட மூளைகளெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருக்குமே ஹிப்போ கேம்பஸ் அப்படின்றது பெருசாக இருக்குது அப்படின்றது தான். நிறைய மேப்பை அவங்க பார்க்கறது மூலியமாக, நிறைய டிரைவிங் பண்ணுறது மூலியமாக, நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமாக, அதாவது ஸ்பேஷியல் திங்கை ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமாக அவங்களோட ஹிப்போ கேம்பஸ்ன்றது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அணில்கள் நட்ஸை எப்படி எடுக்கும் அப்படின்றத படத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏதோ கீழே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போகும், ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போய் ஒரு நட்ஸை எடுக்கும், ஐசேஜ் படத்தில் கூட பார்த்துருப்போம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அணில்லாம் ஸ்மெல் மூலியமாக தான் இந்த நட்ஸை எடுக்குதுன்னு அசம்ஷனில் இருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, சில அணில்களில் அதோட ஸ்மெல்லிங் கேப்பபிலிட்டியை டிசேபிள் பண்ணுறாங்க மூளையில் சில ஆப்ரேஷன் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த அணில் எப்படி போய் நட்ஸை எடுக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, அதே மாதிரி போய் தான் எடுக்குது. அப்புறம் தான் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, அணில்களும் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற பகுதியை பயன்படுத்தி தான் நட்ஸை சேகரிக்குது. ஒரு தடவை நட்டு இங்கே கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்த அதோட ஸ்பேஷியல் மேப்பில்
அது அட்டாச் பண்ணிக்குது, அதை வச்சு தான் அது எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஹிப்போகேம்பஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கும், இந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்றத. ஆனால் எப்போ அது ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தா, எப்பெல்லாம் அந்த பொருள் மூவ் ஆகிட்டே இருக்கோ அப்போல்லாம் இந்த ஹிப்போகேம்பஸ் ஒழுங்காக வேலை செய்கிறதே இல்லை. ஒரு பொருள் ஒரு நாள் இங்கே இருக்கும், இன்னொரு நாள் அங்கே இருக்கும், அதுக்கடுத்த நாள் வேற எங்கேயோ இருக்கும் அப்படின்னா ஹிப்போகேம்பஸ் ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை, ஃபெயில் ஆகிடுது. அதனால தான் நம்ம சாவியை ஒரு நாள் ஒரு இடத்துலையும், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துலையும், அதுக்கடுத்து இன்னொரு இடத்துலையும் வச்சுட்டே இருந்தோம்னா அது எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ இதுதான் ப்ரீமார்ட்டம். ஒரு பொருளை வெவ்வேறு இடத்துல நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது காணா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை எப்போவுமே ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ப்ரீமார்ட்டம். இதை நம்ம பொருட்களை கண்ணாடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோமோ கார்டிசால் வரும். கார்டிசால் வந்தால் திங்கிங் அபிலிட்டின்றது குறையும். லைஃப்பில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான தருணங்கள் எல்லாமே பிரச்சனைகள் நிறைஞ்ச தருணமாக தான் இருக்கும். ஒரு இன்டர்வியூனா அது ஒரு ப்ராப்ளம் தான், அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு எக்ஸாம்னா அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது வரும் முக்கியமான தருணங்களில். அப்போ நம்மளால் ஒழுங்காக யோசிக்க முடியாது அப்படின்னா நம்மளோட திங்கிங் அபிலிட்டியை மட்டுமே வச்சு நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. நல்ல புத்திசாலியாக இருக்கேன், நல்லா என்னால் யோசிக்க முடியும், ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் அந்த திங்கிங் அபிலிட்டியோட பயனே கிடையாது. இதனால தான் திங்கிங் அபிலிட்டியில் மட்டுமே நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது. ரொம்ப நிம்மதியாக காமாக இருக்கிற நேரத்தில் திங்கிங் அபிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கணும். அதாவது ஆர்கனைஸ்டாக இருக்கிறத உருவாக்கணும். பொருட்களை இந்த இடத்துல தான் வைக்கணும், எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் படிக்க ஆரம்பிக்கணும், நாளை காலையில் நான் ட்ரெயினை பிடிக்க போகிறோன்னா இன்றைக்கே பேக் பண்ணி தெளிவாக எடுத்து வச்சிடணும், காலையில் எழுந்திரிச்சி கிளம்ப மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு தெளிவாக ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளாம் பூமர்னு சொல்கிற மாதிரி நம்ம இருந்துடணும். எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது மூலிமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை பெட்டராக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க, ஒவ்வொரு பொருளையும் எடுத்த இடத்துல வைக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்கனைஸ்டாக மாற்றுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது குறையும். நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக யாரெல்லாம் ரொம்ப காமாக இருக்காங்க அப்படின்றத கவனிச்சிட்டு வரேன், எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கவனிச்சிட்டு வரேன். நான் எல்லார்கிட்டேயும் யாரெல்லாம் காமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் கோவப்படலையோ, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் பெட்டர் சொல்யூஷன் தராங்களோ, அவங்க எல்லார்ட்டையும் கவனித்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க டெஸ்க்டாப்பில் நிறைய அப்ளிகேஷனோ நிறைய ஃபைலோ இருக்கவே இருக்காது. அவங்களோட லோக்கல் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டரும் தெளிவாக இருக்கும், அதுக்குள்ளே ஃபைல்லாம் தெளிவாக இருக்கும். இதை நீங்கள் நம்பலனாலும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷனில் சிரிச்சுக்கிட்டு காமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக நிறைய பேரை நான் நோட் பண்ணிட்டேன். நீங்களும் ஆர்கனைஸ்டாக இருந்து பாருங்கள், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களை விட்டு போகும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.